புதுவை கடலூர் மறை மாவட்டத்தின் குருவும் விழுப்புரம் எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தின் இயக்குநருமான அருட்பணி பீட்டர் அபீர் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புதிய ஆயராக நியமிக்கப்பட்டுள்ளார். அருட்பணி பீட்டர் அபீர் அவர்கள் புதுவை கடலூர் மறை மாவட்டத்தின் குருவாக பணிபுரிந்து வருகிறார். விழுப்புரம் எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தின் இயக்குநராக தற்போது திறம்பட பணியாற்றி வருகிறார். தற்போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நமது குருவான அருட்பணி பீட்டர் அபீர் அவர்கள் புதிய ஆயராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். இவரது ஆயர் பணியை கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் சுல்தான்பேட்டில் பணியை செய்ய திருத்தந்தை பணித்திருக்கிறார். Your Grace, 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 on behalf of the Apostolic Nuncio of Christendom Italy, I have the honor to communicate your grace that His Holiness Pope Francis erected new diocese of Sultanpet with the territory taken from the diocese of Coimbatore and Calicut, making it suffragan of the Archdiocese of Erapoli. The Holy Father is appointed as the first bishop of Sultanpet, Reverend Father Peter Abir Anton Swami. This ecclesiastical provision will be made public in Rome on Saturday 28th December 2013, local time, corresponding to the Indian time, 4:30 p.m. right now. Reverend and dear fathers, we are very happy that from among the diocesan clergy of Pondicherry and Kadalur, Pondicherry, Kadalur, Uyarumara Mavattathinudaiya Marai Mavatta Gurukalil irundhu, 9th Aayaraga nammudaiya அவருக்கு மறை மாவட்டத்தின் பெயரால் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய ஆன்மீக பணி, மெய்ப்பு பணி, மக்கள் நல பணி சிறப்பாக அமைய அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதோடு அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். அவருடைய பணி சிறப்பாக அமைய, வாழ்வு சிறப்பாக அமைய இறைவனின் அன்னை, திருச்சபின் அன்னை, நம்ம அன்னை புனித கணிமறையாளர்கள் அன்பு கரங்களிலே அவரையும் அவருடைய வாழ்வையும் பணியும் அர்ப்பணிக்கின்றோம். கங்கராஜுலேஷன். இப்பொழுது மறை மாவட்டத்தின் பெயரால் பிஜி தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். குறைக்கிறேட்ட தந்தை அவர்கள் மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிப்பார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தின் பெயரால் புதிய ஆயர் அவர்களுக்கு இந்த கோல்டன் மைத்தரை அன்பளிப்பாகவும் ஸ்பெக்டல் கிராஸ் அன்பளிப்பாகவும் புதிதாக வந்திருக்கக்கூடிய சேட் அன்பளிப்பாகவும் அன்பளிக்காகவும் அளிக்கின்றோம். இது பழசு என்னங்க, அது புதுசு வந்து ஒரு பண்றாங்க, கொஞ்சம் குறைச்சாதான் இப்போது அவருக்கு நம்முடைய இந்த மாற்றிக்கொட்டுங்க.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்தே தொலைக்காட்சியின் நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் அன்னை கன்னிமரியாளின் பெயராலும் வாழ்த்துகளையும் ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது, அருளின் நேரமாக இருக்கிறது. நம்முடைய பாண்டிச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்திலிருந்து, உயர்மறை மாவட்டத்தினுடைய குருக்களிலிருந்து 9,000 நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் அறிய பேரருள் பீட்டர் அபீர் அன்டனிசாமி அவர்களை பரிசுத்த தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சுல்தான்பேட்டை மறைமாவட்டத்திற்கு ஆயராக நியமித்திருப்பது நாம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக பெருமையாக அமைகிறது. புதிய ஆயர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய மறைமாவட்டத்திற்கு புதிய ஆயர் பொறுப்பு நிறைந்த பணியை இறைவன் இவருக்கு அளிக்கின்றார். இவருடைய பணியானது சிறப்பாக அமைய இவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவருடைய அன்பு கண்காணிப்பின் கீழ் உள்ள குருக்களுக்கும் துறவியருக்கும் பொது நிலையினருக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராயர் அவர்களே, நமது லூர்தி டிவி பொறுப்பாளர் திருவாளர் லூர்துசாமி அவர்களே, நமது திருவிருதி ஆண்டவர் பசிலிக்கா தலைவர் தந்தை மரி ஜோசப் அவர்களே, நமது மிஷன் பிரஸ் தந்தை அவர்கள் தந்தை ரோச் அவர்களே, நமது மறைமாவட்ட பொருளாளர் நமது அருள் தந்தை அருமை செல்வம் அவர்களே, உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லூர்தி டிவி நேயர்கள் வழியாக நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல நான் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன். கடவுளுக்கும் அதோடு சேர்ந்து நமது மறைமாவட்ட குருக்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் அவருடைய ஜபத்திற்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பேராயர் அவர்களுக்கு எனது மிக சிறப்பான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஜபம் வழிநடத்துதல் எப்பொழுதும் எனக்கு உறுதுணையாக இருந்து வரும் என்பது எனது நம்பிக்கை. நான் இப்பொழுது கோயம்புத்தூர் மறைமாவட்டத்திலிருந்து பிரிக்கப்படுகிற பாலக்காட்டு பகுதியில், அதாவது கேரளாவில் பாலக்காட்டு பகுதியில் உள்ள சுல்தான்பேட்டை என்ற புதிய மறைமாநிலத்தின் ஆயராக திருத்தந்தை அவர்கள் என்னை நியமித்துள்ளார். இந்த மாநிலத்தில் பெரும்பாலானோர் தமிழ் பேசும் மக்கள். இருந்தாலும் இந்த மறைமாநிலம் கேரளத்தில் இருப்பதனால் அங்கே தமிழும் கேரளமும் பேசப்படும். இது நம்முடைய லத்தீன் ரீதி கிறிஸ்துவர்கள் அடங்கிய ஒரு மறைமாநிலம். எல்லாருக்கும் தெரியும், கேரளாவில் 3 வழிபாட்டு ரீதி கிறிஸ்துவர்கள் இருக்கின்றார்கள். 1 சீரோ மலபார் என்று கூறப்படுகிற அந்த மலபார் கிறிஸ்துவர்கள், 2 சீரோ மலங்கரா என்று சொல்லப்படுகிற மலங்கரா கிறிஸ்துவர்கள், 3 லத்தீன் ரீதி கிறிஸ்துவர்கள். இந்த சுல்தான்பேட்டை மறைமாநிலம் என்பது லத்தீன் ரீதி கிறிஸ்துவர்களை சார்ந்தது. வெராப்பொலி என்ற உயர் மறைமாநிலத்தின் கீழ் இருக்கின்ற இந்த மறைமாநிலம் அந்த மறைமாநிலத்தின் 7 மறைமாநிலமாக இது உருவாக்கப்படுகிறது. ஆகவே இந்த மறைமாநிலம் கேரளாவில் இருந்தாலும் தமிழ் பேசும் மக்களை கொண்டிருப்பதனால் தமிழக திருச்சபையோடு மிகுந்த தொடர்புடையதாக இருக்கும். ஆகவே இந்த தொடர்பு
இருப்பதனால் நான் பெற்ற பலவிதமான இந்த அனுபவங்கள் அங்கே எனக்கு பயன்படும் என்று நம்பி கடவுள் மேல் மிகுந்த ஒரு நம்பிக்கை வைத்து, அவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து இந்த பணியை நான் மிகுந்த ஒரு பணியோடும் தாட்சியோடும் ஏற்றுக்கொள்கிறேன். நமது லூர்தி டிவி நேயர்களுக்கு, உங்களை எல்லாருக்கும் எனது கடவுளுடைய ஆசீர் பெற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த லூர்தி டிவியை நடத்தும் அனைத்து நம்முடைய சகோதரர்களுக்கு எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது லூர்து தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு பேரருட் திரு பீட்டர் அபீர் ஆயர் அவர்கள் அளித்த சிறப்பு செய்தி. தேர்வு நிலை ஆயர் மேதகு பீட்டர் அபீர் அவர்களே, இன்று டிசம்பர் மாதம் 28 தேதி இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு உம்மை நமது திருத்தந்தை ஆயராக உயர்த்தியுள்ளார். அதை முன்னிட்டு நமது பேராயர் அவர்கள் இந்த அறிவிப்பை 4:30 மணிக்கு தமது எல்லா முக்கியமான அதிகார குருக்களையும், இன்னும் இந்த மறை மாவட்டத்தில் உள்ள குருக்களையும், பொதுநிலையினரையும், கன்னியர்களையும் அழைத்து இந்த அறிவிப்பை வெளிப்படுத்தி உமக்கு வாழ்த்தை தெரிவித்தார்கள். இந்த உயர் மறைமாநில குருக்கள் சார்பாக உமை வாழ்த்தினார்கள். மறைமாவட்ட முதன்மை குருவும், மறைமாவட்டத்தின் பொருளாளர் தந்தையும், இந்த மறைமாவட்டத்தில் உள்ள குருக்கள் சிலரும் வந்து உமை வாழ்த்தினார்கள். எனவே இப்பொழுது நமது வசிலிக்கா, திருதிய ஆண்டவர் வசிலிக்கா சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பசிலிக்கா என்று சொல்லுகிற போது பசிலிக்காவில் உள்ள மக்கள், இந்த லூர்து தொலைக்காட்சியினர், எங்கள் பங்கில் உள்ள அனைத்து கன்னியர்கள் பொதுநிலை சார்பாக உமக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நீர் எங்கள் பங்குக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து நீர் அருங்குடை ஜபக்கூட்டத்தை நடத்தினீர், திருப்பலி நிறைவேற்றினீர், இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தை பற்றிய கருத்தரங்குகளை வழங்கினீர், விவிலிய விளக்கங்களை கொடுத்தீர். எனவே நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். இப்பொழுது இந்த ஆயராக நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களே, அந்த மறை மாநிலத்தை பற்றியும் உங்கள் கருத்து என்ன என்பதை சற்று இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு வழங்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, முதலில் நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த லூர்து தொலைக்காட்சி வழியாக உங்களோடு நான் என்னுடைய புதிய பணியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேர்காணலை ஏற்பாடு செய்து என்னோடு உரையாடுகின்ற தந்தை மரி ஜோசப் அவர்கள், நமது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய திருஇறுதி ஆண்டவர் பசிலிக்காவின் தலைவராக பங்கு தந்தையாகவும் இருக்கின்றார். அவர் எப்பொழுது அங்கு சென்றாலும் மிக மகிழ்ச்சியோடு வரவேற்று அங்கே பணிகளை நிறைவேற்றுவதற்கு மிகவும்
உற்சாகமான உறுதுணையை நமக்கு அளித்தார். இந்த நேரத்தில் நமது மறை மாவட்டத்திற்கும் நமது பேராயர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நான் இங்கிருந்து எங்கே செல்கிறேன் என்று சொன்னால், நமது திருத்தந்தை அவர்கள் கோயம்புத்தூர் மறை மாவட்டத்திலிருந்து புதிதாக பிரிக்கப்படுகிற பாலக்காட்டு பகுதியில் உள்ள சுல்தான்பேட் என்ற ஒரு மறை மாநிலம், புதிய மறை மாநிலத்தின் ஆயராக என்னை திருத்தந்தை அவர்கள் நியமித்துள்ளார். அவருக்கு எனது நன்றியை தெரிவிக்கின்ற இந்த நேரத்தில், இந்த மறை மாநிலம் என்பது என்றால் என்ன என்றால், அந்த மறை மாநிலத்தில் 95 விழுக்காடு மக்கள் தமிழ் பேசும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், 3 பங்குகள்தான் முழுக்க முழுக்க மலையாளம் பேசுபவர்கள். அந்த பங்குகள் அந்த காலிக்கட் என்ற மறை மாநிலத்திலிருந்து பிரிந்து வருகின்ற ஒரு பங்குகள். ஆக இது புதிய மறை மாநிலமாக கேரள பகுதியில் இது ஏற்படுத்தப்படுகிறது. இதனுடைய உயர் மறை மாநிலம் வெராப்பொலி என்பது. அந்த உயர் மறை மாநிலத்தை சார்ந்த 7வது மறை மாநிலம் இது. அது மட்டுமல்ல, கேரளாவில் இருக்கின்ற நம்மை போல, அதாவது ரோமன் கத்தோலிக்க அந்த ரீதி கிறிஸ்தவர்கள், வழிபாட்டு முறையை, ரோமை வழிபாட்டு முறையை பின்பற்றுபவர்கள் மொத்தம் 11, இப்பொழுது 12 மறை மாநிலங்கள் உள்ளன அந்த கேரளாவில். இந்த புதிய மறை மாநிலம் 12வது மறை மாநிலம். ஆகவே இந்த மறை மாநிலத்தில் புதிதாக எல்லாவற்றையும் கட்டி எழுப்ப வேண்டும், எல்லாவற்றையுமே. இது புதுசு, அதனால் நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் என்று சொல்கிறோம். நாங்கள் ஆயர் இல்லம் இல்லை, இன்னும் எல்லா மல வசதிகள் எதுவுமே இல்லாத சூழலில் முக்கியமாக மக்களை கட்டி எழுப்புவது, அதன் பிறகு மற்ற நிறுவனங்களை எல்லாம் ஏற்படுத்துவது என்பது மிக சவால் நிறைந்த பணியாக இருக்கிறது. தேர்வுநிலை ஆயர் அவர்களே, உங்களுடைய மறை மாநிலம் தமிழக ஆயர் பேரவையோடு இணைந்ததா அல்லது கேரள ஆயர் பேரவையோடு இணைந்ததா? இந்த மறை மாநிலம், நாம் முதலே சொன்ன மாதிரி, இது வந்து கேரளாவில் இருப்பதனால் இது தமிழக ஆயர் பேரவைக்கு உட்பட்டதாக வராது. முழுக்க முழுக்க கேரளாவில் இருக்கிற லத்தீன் ரீதி கிறிஸ்துவ அந்த ஆயர் பேரவைக்கு உட்பட்டதாக இருக்கும். கேரளாவில் 3 ஆயர் பேரவைகள் உள்ளன. ஒன்று வந்து சீரியன் மலபார் கிறிஸ்துவ ஆயர் பேரவை, 2வது சீரியன் மலங்கரா கிறிஸ்தவர்களுடைய ஆயர் பேரவை. அதெல்லாம் இருந்தாலும் அடுத்தது 3வது நம்முடைய கத்தோலிக்க ரோமை கத்தோலிக்க ரீதி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அது வந்து 3வது லத்தீன் ரீதி கிறிஸ்துவ ஆயர் பேரவை. அந்த பேரவைக்கு உட்பட்டதாக இது இருக்கும். தமிழ் பேசும் மக்களாக இருப்பதனால் இங்கே இருக்கிற வழிபாட்டு வரைக்கல்வி அல்லது விவிலிய நிறைய நம்முடைய மூலங்களை அல்லது உதவிகளை இங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். அதனால் சுத்தமாக தமிழ்நாட்டோடு அறவே ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பாக அந்த விசுவாச ஒரு வளர்ச்சிக்கு இது கண்டிப்பாக தமிழக ஆயர் பேரவை மட்டுமல்ல, தமிழக திருச்சபை நமக்கு உறுதுணையாக இருக்கும். அது உண்மை. தேர்வுநிலை ஆயர் அவர்களே, தமிழகத்தில் பல்வேறு உயர்ந்த பணிகளை நீங்கள் ஆற்றியுள்ளீர்கள். தமிழக ஆயர் பேரவையினுடைய செயலராக பணியாற்றியிருக்கிறீர்கள், விவிலிய பணிக்குழு செயலராக பணியாற்றியிருக்கிறீர்கள், திண்டிவனம் முப்பணி மையத்தின் இயக்குநராக இருந்திருக்கிறீர்கள், சென்னை பூந்தமல்லியில் தமிழக
விவிலிய பள்ளியினுடைய இயக்குநராக பணியாற்றி இருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் ஆசிய கண்டத்தின் அளவில் விவிலிய செயலராக பணியாற்றி இருக்கிறீர்கள். இத்தகைய ஒரு பழுத்த அனுபவத்தை பின்னணியாக கொண்ட நீர் உங்களுடைய இந்த ஆயரத்துவ பணியில் எதை உங்களுடைய இலக்காக, குறிக்கோளாக, மோட்டோவாக நீர் எடுத்திருக்கிறீர்கள் என்பதை சற்று விளக்கினால் நன்றாக இருக்கும். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நம்முடைய தமிழக திருச்சபையில் எனக்கு பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதை நாம் இந்த கடந்த 35 ஆண்டுகளாக நிறைவேற்றி வருகிறோம். இப்போது நம்ம வந்து எம்மாவாஸ் ஆன்மீக மையத்தின் வழியாகவும் செய்து வருகிறேன். இந்த நிலையில் நமக்கு எனக்கு ஒரே ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்னு சொல்கிறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஆற்றல் என்னென்னா இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை தான். அதனால் அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் மக்களை வந்து விசுவாசத்தில் முதல்ல வளர்க்க வேண்டும். அதுதான் முதல் என்னுடைய நோக்கமாக ஆசையாகவும் இருக்கிறது. அதுக்கு யோவான் 12:24 நம்ம படிக்கிறோம், அதாவது கோதுமை மணி மடிந்து விழுந்தாலொழிய அது பலன் தராது. அதுதான் வந்து அங்கே இருக்கிற பலவிதமான சவால்களுக்கு மத்தியில் நம்ம பணி செய்யணும்னா இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நாம் வந்து நம்மையே இழந்து நாம் மற்றவர்களை கட்டி எழுப்போம். அதில் முதல்ல நம்ம நல்லாருக்கும் தெரியும் வந்து ஃபெய்த் ஃபார்மேஷன் சொல்கிறோம், விசுவாசத்தை வளர்ப்பது. அப்படி விசுவாசம் நல்லா உறுதியாக இருந்தால் மற்ற எல்லா வாழ்க்கை நிலையும் சரிபடும் என்பது அடிப்படை உண்மை. அதோடு சேர்ந்து மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள், கல்வி மற்றும் வந்து மற்ற அந்த வியாதிக்காரர்களை வந்து சரி பண்ணுவது என்றெல்லாம் இந்த சமூக நிலையில் மக்களை எப்படி அவர்களை அணுகுவது என்பதை பற்றியும் நாம் அடுத்த நிலையில் யோசித்து வருகிறேன். நன்றி ஆயர் அவர்களே. இப்பொழுது நீங்கள் எப்பொழுது திருநிலைப்பாடு பெறுவீர்கள், அதை பற்றி ரோமையிலிருந்து ஏதாவது செய்தி வருமா, அல்லது நீங்களாகவே ஆயர்களோடு பேசி உங்களுடைய திருநிலைப்பாட்டின் நாளை குறித்து வைப்பீர்களா என்பதையும் தயவு செய்து சொல்லுங்கள். அது ஆயர் திருநிலைப்பாடு என்பது ரோமையில் வந்து அந்த நம்முடைய என்னுடைய வசதிக்கு நீங்களே தேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அது முதல் பகுதி. இரண்டாவது, நான் கோயம்புத்தூர் ஆயரோடு இதை கலந்து பேச வேண்டும், பிறகு வெராப்புலி ஆயரோடு பேச வேண்டும், அதைவிட மேலாக திருத்தந்தையின் தூதுவராக இருக்கின்ற நுன்ஷியோ டெல்லி இருப்பவரோடு தான் அதிகமாக பேசி அவருடைய வசதியும் பார்த்து நாங்கள் முடிவு செய்வோம். இன்னும் 2 நாட்களில் அதை நாங்கள் முடிவு செய்ய முடியும். அநேகமாக பிப்ரவரி மாதத்தில் இருக்கும், ஆனால் சரியான தேதி நான் இன்னும் இந்த நேரத்தில் சொல்ல இயலவில்லை. தேர்மேலை ஆயர் அவர்களே, உங்களுடைய புதிய மறைமாவட்டத்தை பற்றி ஓரளவு நீங்கள் கேட்டு அறிந்து தெரிந்திருப்பீர்கள். உங்கள் மறைமாவட்டத்தில் எத்தகைய ஒரு இலக்கோடு பணியை தொடங்க இருக்கிறீர்கள்? இலக்கு முதலே நான் சொல்லிட்டேன், முதல்ல வந்து மக்களை சந்தித்து அவருடைய ஆன்மீக சமூக நிலை என்ன, அவருடைய வசதிகள் என்ன, அவருடைய இயக்கங்கள் என்ன, அவர்களுடைய வந்து எதிர்பார்ப்புகள் என்ன, இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல இதான் அறிதல் என்பது தான் என்னுடைய முதல் இலக்கு. அதன் பிறகு அதை வைத்து அடுத்த கட்டத்திற்கு செல்வது தான் நான் நினைக்கின்ற ஒரு படிநிலை என்று பார்க்கிறேன். இப்பொழுது இந்த திருத்தந்தையினுடைய அறிவிப்பு வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், எவ்வாறு இதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? திருத்தந்தையினுடைய அறிவிப்பு எனக்கு 1 மாதத்துக்கு முன்பே சொல்லப்பட்டது. பிறகு திருத்தந்தையின் நம்ம தூதுவர் நம்முடைய நுன்ஷியோ அவர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது திடீரென்று நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை,
தயங்கினேன். ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு பரிச்சயப்பட்டன்னு சொல்கிறோம் பாருங்க. நம்முடைய தமிழ்நாடு இல்லை, பிறகு தமிழ் நம்முடைய நான் செய்த பணிகள் உடைய இது வித்தியாசமாக இருக்கும் போல இருக்கு. எல்லாம் பலவிதமான யோசனையோடு இதையா நமக்கு இந்த இடத்துல அப்படின்லாம் யோசித்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த திருத்தந்தையருடைய தூதுவர்கள் அங்கே இருக்கிற மற்றவர்கள்லாம் சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்னு சொல்லி நம்பி தான் இதை நம்ம வந்து திருத்தந்தி அவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் இங்கேருந்து நிறையா ரிப்போர்ட்டு போயிருக்கிறத அவர் படித்து காட்டினாங்க. அதனால் நான் என்ன சொன்னேன், சரி திருத்தந்தையருடைய நம்பிக்கையை நான் மதித்து அதே சமயத்தில் கடவுள் மேல் நான் முழு நம்பிக்கையும் வைத்து இதை நான் ஏற்கிறேன் என்று கூறினேன். உங்களுடைய மோட்டோ பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சொன்னீங்க, அதை கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது மோட்டோ இன்னும் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு வார்த்தையில் சொன்னால் உடைந்து உரு கொடுக்க அப்படின்றதான் மோட்டோ. அது நான் வந்து நற்கருணையே நம்ம பார்க்கலாம். அப்படி நற்கருணை வந்து இயேசு கிறிஸ்து தன்னையே உடைத்து மற்றவர்களை உருவாக்க தன்னையே அவர் மக்களுக்காக ஈந்தார். மார்க்கு நற்செய்தியில் பத்தில் நம்ம படிக்கிறோம், அவர் பலருடைய மீட்புக்கு ஈடாக விலையாக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார், உடைந்தார். அதே மாதிரி தான் நம்மவும் நம் மக்களை கட்டி எழுப்பணும் பலவிதம் நிலையில் என்று சொன்னால், நம்மையினுடைய முக்கியத்துவத்தை பெருசுபடுத்தாமல் நம்மையே நாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து மக்களுக்கும் அர்ப்பணித்து இதை செய்ய வேண்டும். இதுதான் அடிப்படையில் வந்து புரோக்கன் டு பில்ட் அப் என்று நம்ம சொல்கிறோம். அதுதான் முக்கியமானது. ஸோ இஃப் யூ ஆர் நாட் புரோக்கன் யூ கே நாட் பில்ட் அப் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அதுதான் நம்ம பார்க்கணும். தேங்க்யூ. இறுதியாக ஒரு கேள்வி, உங்கள் குடும்பத்தில் உங்கள் மூத்த சகோதரர் ஒரு குருவாக இருக்கிறார், நீங்கள் இப்பொழுது ஆயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பெற்றோரையும் உங்களுடைய இளமை கால உருவாக்கத்தையும் பற்றி சற்று சொல்லுங்கள். அதாவது நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கத்தில் இருக்க சாத்திப்பட்டு என்ற பங்கில் தான் பிறந்தேன். அங்கிருந்து நிறைய குருக்கள் உருவாகி இருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய மறை மாவட்டத்தில் நிறைய குருக்கள் இருக்கின்றார்கள். என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் 8 பேர், 4 அக்காள்மார்கள் அக்காள் இருக்காங்க, பிறகு 2 அண்ணன்கள் ஒரு தம்பி. அப்போ நாங்கள் 8 பேர். என் பெரிய அண்ணன் அவர் குடும்ப வாழ்க்கையை ஈடுபட்டு குடும்பத்தில் இருக்கின்றார். பிறகு அடுத்த அண்ணன் தான் குருவானவராக நம்முடைய மறை மாவட்டத்தில் பணி செய்து இப்போ தற்சமயம் ஓய்வு பெற்றிருக்கிறார் தந்தை டானியல் அவர்கள். பிறகு என்னுடைய சகோதரர் எல்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அடிப்படையில் உறுதுணையாக இருந்தது. நான் நினைக்கிறது என்னென்னா எங்கள் அப்பா அம்மாவுடைய ஜபம். இப்போ மட்டும் இல்லை, அந்த காலம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்பொழுதே அவங்க வந்து தினமும் இந்த குடும்ப ஜபம் இல்லாமல் நாங்கள் படுத்ததுன்னா சாப்பிட்றதே இல்லை நைட்டு. அந்த இதுதான் எனக்கு அந்த காலத்திலிருந்தே அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்குது, சக்தியாக இருக்குது. ஸோ அவங்க எங்கள் அப்பா அம்மாவுடைய ஒரு உருவாக்குதல் அதுதான் மெயின். அதுலேருந்து தான் மற்றதெல்லாம் வருது. அதை நம்ம பார்த்துருக்கோம். நன்றி ஆயர் அவர்களே. நீங்கள் சொன்னது போல உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெற்றோர் இரவு நேரத்தில் ஜபம் குடும்பமாக கூடி ஜெபிக்காமல் இரவு உணவு அருந்த சென்றதில்லை என்று சொன்னீர்கள். இந்த காலத்தில் குடும்ப ஜபமானது குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக நீங்கள் உங்கள் மறை மாநிலத்தில் இந்த குடும்ப ஜபத்தை வலியுறுத்துவீர்கள் என்று நம்புகிறோம். உங்களை மனமாற வாழ்த்துகிறோம். தூய இதய ஆண்டவர் பசிலிக்கா சார்பாக மீண்டும் எனது வாழ்த்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் வந்து எங்களுக்கு வழிபாட்டை நடத்தி திருப்பலியை நிறைவேற்றி ஆசியை எங்கள் மக்கள் அனைவருக்கும் பெற்றுத்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தை அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர் இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக மகிழ்ச்சி. தன்னுடைய ஒரு அனுபவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அது மட்டுமல்ல,
அவர் வழியாக லூர்து டிவி வழியாகவும் நான் அடிக்கடி மக்களோடு நான் நற்செய்தியை பகிர்ந்து கொண்ட ஒரு அனுபவம். கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் எம்மாவுஸ் ஆன்மீக மைய குழுவினர் இந்த நமது லூர்து டிவி வழியாக நற்செய்தியை பகிர்ந்து கொண்டோம். அதற்கு ஒரு தளமாக இருந்தது தந்தை அவர்களுடைய அந்த பசிலிக்கா நிலையம் இடம். அதனால் நான் இந்த நேரத்தில் நம்ம இருவருக்கும் தந்தையவர்களுக்கும் லூர்து டிவி நமது திருவாலர் லூர்து சாமி நம்ம பிரிட்டோ பிறகு ஜான் பிறகு போஸ்கோ இவர்கள் எல்லாருக்கும் எனது மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா முக்கியமாக இவங்கெல்லாம் வந்து எம்மாஸ்கே வந்து நிறையா அவர்கள் ப்ரோக்ராம் எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப ஒரு நண்பர்களாக எப்பொழுதும் நாங்கள் பழகி இருக்கிறோம். திடீரென்று ஒரு ப்ரோக்ராம் வேணும்னு சொன்னால் உடனே நாங்கள் செய்யும்போது எல்லாத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய பணி தொடர்ந்து நடைபெற கடவுளுடைய இரக்கத்தை மன்றாடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.